விழிகளை வியப்பாக்க விரைவில் வருகிறது புத்தம் புதிய பொழுதுபோக்கு ஊடகம் டிஎன் மீடியா 24. இணைந்திருங்கள் www.tnmedia24.com. உலக தமிழர்கள் அனைவருக்கும் டிஎன் மீடியா 24.com இன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைத்திருநாள், தமிழர் திருநாள், தமிழர் புத்தாண்டு இப்படின்னு பல பேர்களால அழைக்கப்படுது. தமிழ் புத்தாண்டு என்னைக்கு? சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னீங்கன்னா, பெரியாரியர், அம்பேத்கரே, மார்க்சிய இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சங்கி அப்படின்னு. தை ஒண்ணுதான் அப்படின்னா, நம்ம உண்மையான சங்கி குரூப்பு கிட்ட இருந்து இவன் வந்து இந்து விரோதி அப்படின்வாங்க. சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்டுன்னு வச்சுக்கங்க. அதை ஏன் வந்து எதிர்க்கிறாங்க, எதிர்க்கிறவங்களுடைய மனநிலை, அதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 60 குழந்தைகளின் பெயர் தான் இந்த 60 ஆண்டுகளுக்கான பெயரா இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நித்திரையில் இருக்கும் தமிழ், சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு, தன்மான தமிழருக்கு தை ஒன்றே தமிழ் புத்தாண்டுன்னு பாவேந்தர் பாரதிதாசனை சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க. நீங்க வந்து இந்த புராண இதிகாசம், சித்தர் இலக்கியங்கள்லாம் விடுங்க, சங்க இலக்கியத்திலே தை மாதத்தை பத்தி, சூரியன் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற நாளான இதைத்தான் தமிழர்கள் ஆண்டின் முதல் நாளாக கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது இத்தோட முடியல, அந்த கல்வெட்டு போட்டு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா உடைச்சிருச்சு. அது வந்து தை, எந்தவித தீட்டு சாங்கியத்திற்குமே ஆட்படாத ஒரு திருவிழானா அது பொங்கல் தான். மனோபலம் வருகிறது மொத்தத்தில், அதோ பகை அழியுது, துடிக்கிது முஜம், ஜெயிப்பது நிஜம். பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நம்ம கூட ஐ வலையொலி மகிழன் அவர்கள் இருக்கிறாரு. அவர் கூட வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம், தரவுகள் சார்ந்து, புத்தகங்கள் சார்ந்து. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானதா இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். வணக்கம் மகிழன். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொங்கலுக்கு தயாராயிட்டீங்களா? தயாராகிக்கிட்டே இருக்கோம். அதை பத்தி தான் இன்னைக்கு பேசவும் போறோம். பொங்கல் வரப்போகுது, தை திருநாள், தமிழர் திருநாள், தமிழர் புத்தாண்டு இப்படின்னு பல பெயர்களால அழைக்கப்படுது. இதுல வந்து சில பெயர்களுக்கு வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் பொங்கல் வரும் பொழுது பல சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான கருத்து மோதல் வருது. ஒரே சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்குமே அந்த கருத்து மோதல் வருது. தமிழ் புத்தாண்டு என்னைக்கு? தை ஒண்ணா இல்ல சித்திரை ஒண்ணா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. காரணம் என்னன்னா, சட்டுன்னு வந்து நீங்க என்ன பதில் சொன்னாலும் அதற்கு எதிரான கருத்துக்கள் வந்து உங்க மேல பாயும். ஏன் அப்படின்னு இப்ப சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு, நீங்க சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னீங்கன்னா, பெரியாரியர், அம்பேத்கரே, மார்க்சிய இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சங்கி அப்படின்வாங்க. இல்ல இல்ல, தை ஒண்ணுதான் அப்படின்னா, நம்ம உண்மையான சங்கி குரூப்பு கிட்ட இருந்து இவன் வந்து இந்து விரோதி அப்படின்வாங்க. இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, சித்திரை ஒண்ணுக்கும் சரி, தை ஒண்ணுக்கும் சரி, சரிசம நிகரான வாய்ப்புகள் தமிழ் சமூகம் வழங்கி வந்துகிட்டே இருக்கு. இது இது இரண்டுக்குமே போதுமான அளவுக்கு ஆதாரம் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே இவர்கள் வந்து இந்த இந்த மாதங்களை, அதாவது தை மாதத்தை ஆகட்டும், சித்திரை ஆகட்டும், இவை இரண்டிற்குமே சிறப்பான பல விடயங்கள் இருக்கு. இவை இரண்டுமே ஆண்டு தொடக்கமாக தமிழர்கள் பயன்படுத்தியதற்கான போதுமான சான்றுகள் எல்லாமே இருக்கு. போதுமான சான்றுன்னு சொல்ல முடியாது, அந்த அவ்வளவு சான்றுகள் இருக்கிறதுனாலதான் குழப்பமே ஏற்பட்டுகிட்டு இருக்கு. அதனால என்னன்னா, எது குறித்தும் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு, சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்டுன்னு வச்சுக்கங்க, அதை ஏன் வந்து எதிர்க்கிறாங்க, எதிர்க்கிறவங்களுடைய மனநிலை, அதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டு தொடக்கத்திற்கு அவர்கள் சொல்லி வைத்த ஒரு ஆபாச புராண கதை. அந்த புராண கதை என்ன அப்படின்றது ஒருவேளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அபிதான சிந்தாமணி எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், தமிழோட ஃபர்ஸ்ட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா, முத முதல்ல இந்த ஆண்டு சித்திரையில வந்து தொடங்குற அந்த பிரபவ தொடங்கி அட்சய முடிகிற அந்த 60 ஆண்டுகளுக்கும் ஒரு புராண ஆபாச கதை இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாராயணர் இருப்பார் தெரியுமா, நாரத முனி வந்து கிருஷ்ணனோட இணைஞ்சு, அதாவது ஒரு ஆணும் ஆணும் இணைஞ்சு ஒரு 60 குழந்தைகளை பெற்று எடுப்பாங்க. அந்த 60 குழந்தைகளின் பெயர் தான் இந்த 60 ஆண்டுகளுக்கான பெயரா இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, விரோதி, குரோதி, தும்மதி இப்படின்னு பல, விரோதினா என்ன கெட்டவன், துன்மதினா கெட்ட புத்தி இருக்கிறவன், இப்படி இல்லாம ஒரு ஆண்டு பெயர் இருக்கும். இதெல்லாம் வந்து அறிவுக்கு ஏத்ததா, இது மாதிரியான ஒரு ஆபாச புராண கதைகள் தான் இதற்கு வந்து ஆதாரமா அப்படின்னு வந்து இந்த எதிர்தரப்புல இருந்து, அதாவது யாரு, பெரியாரிய, மார்க்சிய முற்போக்குவாதிகள்னு நம்ம சுருக்கமா சொல்லுங்க, முற்போக்குவாதிகள் தரப்புல இருந்து இந்த சித்திரை ஒண்ணு எதிர்க்கிறதுக்கான காரணமா சொல்றாங்க. ஆனா சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு, இது நம்முடைய காலக்கணிப்பு தான், இது ஆரியர்கள் திணிக்கல, நீங்க சொல்ற ஆபாச கதை வந்து எப்ப எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க சில ஆதாரங்கள் வைக்கிறாங்க. அதாவது யாருன்னா, இந்த எதிரணியில இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் எல்லாருமே
சங்கின்னு சொல்லிட முடியாது. பல வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, குறிப்பா வந்து மாரிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருப்பாங்க. இப்ப முகநூல்ல யார் யார் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும். அவர் வந்து இந்த சித்திரை தான் தமிழ் புத்தாண்டுன்றத குறித்து பல விரிவான ஆய்வுகள் எல்லாம் நடத்தி அதை தொடர்ந்து கட்டுரையை எழுதிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க பேட்டியோட ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, ஒரு பொங்கல் வந்துட்டா போதும், சித்திரை வந்துட்டா போதும், தன்மானம் உள்ள தமிழா உனக்கு நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு, தன்மான தமிழருக்கு தை ஒன்றே தமிழ் புத்தாண்டுன்னு பாவேந்தர் பாரதிதாசனை சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவனுங்க எங்க பண்பாட்டை அழிக்க வந்தவனுங்க நீங்கட்டு இப்படி ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அவர் வந்து எல்லாத்தையும் நடுநிலையா இருந்து ஆராய்ந்து தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிட்டு வராரு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறதும் அவரு பல விடயங்கள் சொன்னதுதான். இப்ப சித்திரைக்கு ஆதாரம் சேர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புராண கதை நீங்க சொல்ற அபிதான சிந்தாமணியில எப்ப சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. காரணம் என்னன்னா, அபிதான சிந்தாமணி என்கின்ற அந்த என்சைக்ளோபீடியா, தமிழ் என்சைக்ளோபீடியாவை முதல் முதலில் எழுதியவர் சிங்காரவேலு முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல் அச்சிடப்பட்டது 1910 அப்ப அந்த நூல்ல இந்த புராண கதை கிடையவே கிடையாது. அதன் பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகன் அவர் சேகரித்து வைத்திருந்த, அதாவது அவருடைய அப்பா சேகரித்து வைத்திருந்த பல தகவல்களையும் இணைத்து 1935 இரண்டாவது பதிப்பு வெளியிடுறாரு. அதுலதான் இந்த புராண கதை இருக்கு, இந்த வருடங்களை குறித்து புராண கதை இருக்கு. அவரும் என்ன சொல்றாருன்னா, இந்த புராண கதை எப்ப எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னா, கிபி 17 தேவி பாகவதம் நாரதர் புராணம்ன்ற நூல்கள்ல இருந்து எடுத்தது தானே தவிர, அதற்கு முன்பே, அதாவது இந்த கதைக்கு மூல காரணமாக இருந்த நூல்கள் எழுதப்படுவதற்கு முன்பே வரலாற்றில் தமிழர்கள் இந்த 60 கணக்கை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனுடைய பல கல்வெட்டுகளை எடுத்துக்காட்டி அதுல இந்த பிரபவ அப்படின்னு சொல்ற இந்த 60 கணக்குகள் எல்லாம் செய்யறாங்க. இதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த புராண கதைய காரணமா வச்சுதான் இதை எழுதுனாங்கலாம் கிடையாது, நாம வச்சிருந்தோம் அவங்க அதற்கு ஒரு புராண கதையை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இது இல்லாம அவர் இன்னும் சில இதுல சித்தர் இலக்கியங்கள்லாம் வந்து மேற்கோள் கொட்டாரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, போகர் பழனியில் இருக்கின்ற நவபாஷான சிலையை செய்த அந்த போகரின் சீடர் இருக்காரு தெரியுமா, புலிப்பாணி. அவர் வந்து புலிப்பாணி ஜோதிடம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புலிப்பாணி ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயா தமிழ் இலக்கிய வரலாறு எழுதிய ஐயா மு அருணாச்சலம் சித்தர இலக்கியங்கள்லாம் எப்ப தோன்றுனதுன்னு சொல்லிட்டு படிப்படியா ஒரு பட்டியல் போடுவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா கிபி 13-14 சார்ந்தது அந்த புலிப்பாணி ஜோதிடம்ன்றது. அந்த புத்தகத்துல கூட சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டாக தொடங்கி அதற்கு வந்து பல சிறப்புகள் இருக்குன்றத பத்தியும் பாடியிருப்பாங்க. அதன் பிறகு அகத்தியர் 12000 ஒரு நூல் இருக்கும், அதுல ஒரு அற்புதமான பாட்டு வரும், நான் வேணா அதை படிச்சு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. மேடம் என்னும் ராசியில் மனதிற் கேளு, மேலான அசுவினி முதலாம் பாதம், குலவிய கதிரவன் தான் வந்துதிக்க வருஷ புருஷன் அவதரிப்பான் பாரு. இது வந்து சித்தர் பாட்டு இப்படிதான் இருக்கும். இதுல வந்து வருஷ புருஷன் வந்துதிப்பான் பாரு அப்படின்னு சொல்லுவாரு தெரியுமா. இத வருஷ புருஷன்றது வருட பிறப்ப சொல்றாரு. அதாவது மேடம் என்னும் ராசியாம் மனதிற்கேளு, மேடம்னா மேஷ ராசி, 12 ராசிகள்ல முதல் ராசி மேஷ ராசி தான். அது ஆடு ஆடு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த நட்சத்திரம் மண்டலம். சூரியன் வந்து இந்த மேஷ ராசியில நுழையிற நாளதான் வந்து ஆண்டு தொடக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அகத்தியர் 12000 சொல்லுது. அதன் பிறகு இடைக்கால சித்தர் வந்து இந்த 60 எது இந்த 60 இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த 60 தனித்தனி வெண்பா பாடி இருக்கிறார். 60 வெண்பாடே தனியா இருக்கு. அப்ப இதையெல்லாம் அவர் எடுத்துக்காட்டி இது வந்து தமிழர்களுடைய முறைதான், தமிழர்கள் தான் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல அவர் என்னன்னா, சங்க இலக்கியத்துல நெடுநல் வாடையில இதற்கான எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்க தை ஒண்ணுதான் முதல் வருடம் முதல் நாள்னு சொல்றாங்களே, இதற்கு என்ன எடுத்துக்காட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு எதிர்கேள்வி வைப்பாரு. இப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்க சில ஆதாரங்களை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த புராண இதிகாசம் சித்தர் இலக்கியங்கள்லாம் விடுங்க, சங்க இலக்கியத்திலே தை மாதத்தை பற்றி எவ்வளவு சிறப்பான விடயங்கள்லாம் சொல்லி இருக்கு தெரியுமா? அது உண்மைதான். நீங்க வந்து ஒப்பீட்டு அளவுல சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற மாதங்களை ஒப்பிடும் பொழுது மற்ற மாதங்களை குறிப்பிடுவதை தவிர தை மாதத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குறிப்பிட்டு இருக்கோம் சங்க இலக்கியங்கள். நான் 1-2 சொல்றேன் பாருங்க. தையத்திங்கள் தன்கையும் படியும் சொல்லிட்டு நற்றினை சொல்லும், தையத்திங்கள் தண்ணியும் தரினும் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை சொல்லும், தையத்திங்கள் தன்கையும் போல அப்படின்னு சொல்லிட்டு 500 ஒரு வரி வரும், தையத்திங்கள் நீராடி தவம் தலைப்படுவாயோ கழித்தொகைன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இந்த தை மாசத்தை இந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்றாங்க பாருங்க, வேற எந்த மாதத்திற்கும் தமிழர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அது உண்மைதான். நீங்க வேற எந்த மாதத்தையும் சங்க இலக்கியத்துல அவ்வளவு சுலபத்துல தேடி எடுத்துடவே முடியாது. அது எல்லாத்துக்கும் மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நாட்டார் வாழ்க்காட்டுல கூட பாருங்களேன்,
கை திறந்தால் வழி பிறக்கும் இன்றைக்கு வரும் ஒரு சொலவடை இருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாத இது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பண்டிகை இருக்கு. இப்ப சித்திரை ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம், சித்திரை ஒண்ணு ஒரு ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாடுறோம், அத ஆண்டு தொடக்கம்ன்றத நீங்க விட்டுருங்க, ஆனா ஒரு பண்டிகை இருக்கு, பண்டிகை இருக்கு. சித்திரை வைகாசி ஆடி 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 பெருக்கு இருக்கு. ஆடியில வந்து பாத்தீங்கன்னா புது வெள்ளம் வரும், நம்ம வந்து புது ஆடிப்பட்டம் தேடி விதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொலவடையே உண்டு. அதன் பிறகு ஆடி ஆவணி புரட்டாசி அது முடியுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை வந்து குளிர்காலம் தொடங்குற நாள். நமக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அங்க தீபாவளி தொடங்கிரும், அதாவது வடநாட்டுல நமக்கு. அதன் பிறகுதான் வந்து கார்த்திகை வர்றதுனால அந்த கார்த்திகை அதாவது அந்த குளிர் நாட்கள்ல பகல் நேரத்தை விட இரவு நேரம் வந்து அதிகமா இருக்கும். அதனால அந்த விளக்குகளை ஏற்றி தீபங்களை ஏற்றி அந்த இரவை வந்து வரவேற்கிறதாக ஒரு இது இருக்கும். கார்த்திகை மார்கழி அதன் பிறகு அடுத்த மூணாவது மாசத்தின் முதல் மாசம் தை வந்து சூரிய பகவானுக்கு படையல் போட்டு நம்ம கொண்டாடும். அப்படி இயற்கை சார்ந்த அந்த காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல நமது பண்டிகை அமைந்திருக்கும். அதுல வந்து தை மாதத்திற்கு உண்டான சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வழிபடுவதுதான். காரணம் என்னன்னா அந்த தை மாதத்திலிருந்துதான் சூரியன் பூமியோட ஒரு மத்திய அச்சக்கோடு இருக்கு தெரியுமா, நிலநடுக்க கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த கோட்ல தென்கிழக்குல இருக்கும் சூரியன். தை ஒண்ணுல இருந்துதான் அது என்னன்னா கிழக்கு நோக்கி போகும். கிழக்கு அது எப்ப அடையினா சித்திரை ஒண்ணுல அடையும். அதன் பிறகு அது ஆடியில வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குக்கு போயிடும். இப்படியே ஒரு ரொட்டேஷன்லயே இருக்கும். சோ சூரியன் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற நாளான இதைத்தான் தமிழர்கள் ஆண்டின் முதல் நாளாக கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது இத்தோட முடியல. மிக பெரும் வேர்ச்சொல் ஆய்வாளர் ஐயா இரா மதிவாணன் வந்து தமிழ் ஆய்வில் கண்ட உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்துல மொத்தம் 24 பட்டம் இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஆடிப்பட்டம் சொன்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த ஆடி ஆடிப்பட்டம் மட்டும்தான். ஆனா மொத்தம் 24 பட்டம் இருக்கு, 24 பட்ட பருவமழைகள் இருக்கு. ஒவ்வொரு பட்டத்திற்கும் இதை இதைதான் விதைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவசாய முறை இருக்கு. அந்த 24 பட்ட பெயர்களையுமே ஒரே ஒருத்தரை தேடி போயிட்டு அவரு அந்த தாத்தா இருந்தா அவர் தேடி கண்டுபிடிச்ச அந்த 24 பட்டயத்தையும் அந்த புத்தகத்துல அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த 24வது பட்டம் முடிஞ்சு மறுபடியும் முதல் பட்டம் தொடங்குறது எப்பன்னா அந்த தை மாசம் தான் தொடங்கும், தை ஒன்றுலதான் தொடங்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா தை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாதத்தை வைக்கிறவங்க சொல்றாங்க. இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பிரெஞ்சு பாதிரியார் அவரு ஆபே ஜே ஏ துபுவா, இதுதான் ஒரு பேர் ஆபே ஜே ஏ துபுவா அப்படின்றது அவர் பேர். பிரெஞ்சு பாதிரியார் 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த தென்னிந்தியா முழுக்க சுற்றி பார்த்து இங்க இருக்கின்ற மக்களின் பழக்க வழக்கங்களையும் வந்து எழுதி பதிவு வச்சிருக்கிறாரு. அதற்கு ஒரு விளக்க உரையும் ஜி போப் எழுதியிருக்கிறாரு. அது என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் பழக்க வழக்கங்களும் சடங்குகளும் நிறுவனங்களும் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் சொல்றாரு பொங்கல் விழாவை பத்தி சிறப்பா குறிப்பிடுறாரு. 200 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் எப்படி கொண்டாடினாங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு. அதாவது ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடல்ல கூடுவாங்களாம், அங்க வந்து அந்த பொங்கல் வீட்டுல பொங்கல் வச்சுட்டு அவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல கூடி கழிப்பாங்க. அதன் பிறகு எல்லாரும் வட்டமா நின்றுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ள ஒரு முயல் குட்டியை விட்டுட்டு எந்த இடத்துல அது வெளியே போகாத மாதிரி அதுக்குள்ள துரத்தி துரத்தி விளையாடுவாங்க அப்படின்றாங்க. அதன் பிறகு ஊர்ல மாட்டு பொங்கல் அப்போ ஊர்ல இருக்கிற மாடுகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஊர் எல்லையில ஒரு மைதானத்துக்கு வருவாங்க. அங்கிருந்து புது தண்ணி புதுசா ஒரு தண்ணி ஒரு குளம் வெட்டி அதுல தண்ணி தேய்க்குவாங்க. அதுல அவங்க படைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த விடயம் இன்னமும் என் ஊர்ல நடந்துகிட்டு மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த தண்ணி, ஆனா மாடு யாரு வீட்லயும் இல்ல, மாடு எல்லாம் போயாச்சு. ஆனா இந்த தண்ணி எடுத்துட்டு போற பழக்கம் இன்னமும் இருக்கு. தண்ணி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல தெளிப்பாங்க புது வருடம் பிறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த புத்தகத்துல இந்த மக்கள் இந்த நாளை ஆண்டின் தொடக்க நாளாக கருதுகிறார்கள். எதை பொங்கலை குறிப்பிட்டு சொல்ற. அப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு தை மாதத்துக்கு இவங்க ஒரு இது வைக்கிறாங்க. இந்த பக்கமும் இப்ப இவ்வளவு சொன்ன கல்வெட்டுகள் இருக்கு. இப்ப வந்து அரசர் காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் ராஜராஜ சோழன் முதல் கொண்டு இந்த சித்திரை மாதத்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் மேல வலு சேர்க்கிற மாதிரி 2019 ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அந்த கல்வெட்டு போட்டு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா உடைச்சிருச்சு. அது வந்து தை மாதத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டின் முதல் மாதமாக வச்சு ஒரு டேபிள் அதாவது வந்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டு மாதத்தை வந்து தொடங்குது. தையில தொடங்கி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மார்கழியை முடிஞ்சு மறுபடியும் தையிலேயே தொடங்கும். இந்த ஒரு கல்வெட்டு 2019 கிடைச்சது. ஆனா அதிகப்படியான புழக்கத்துல இப்போ தைக்கு வந்து நம்ம அதிகப்படியான அதுக்கும் ஆதாரங்கள் இருக்குது, வரலாற்று சான்றுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும்
அதிகப்படியான புழக்கத்துல வந்து இன்னைக்கு வந்து சித்திரை வைகாசி ஆனி ஆடி இந்த ஆர்டர்ல தானே இருக்கு. அது எப்படி மாறிச்சு? ஒருவேளை தை அப்படின்னு இருக்கும் பொழுது தை தான் தமிழ் புத்தாண்டாக ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி தையில இருந்து மாதங்கள் தொடங்கி இருந்துச்சுன்னா இந்த சித்திரையில இருந்து வர்றது எப்ப தொடங்கி இருக்கும்? ரெண்டுத்துக்குமே ஆதாரம் இருக்கும் பட்சத்துல ஒரு சாரார் இப்படி இந்த வருஷ வரிசையில பாத்திருப்பாங்க இல்லையா மாதங்களை. ஆனா இங்க ஒட்டு மொத்தமா வரலாற்று சான்றுகள் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லப்படுது. ஆனா மாத கணக்கெடுப்புல மாதங்களை பத்தி நம்ம பேசும்போது சித்திரை தானே முதல்ல வருது. சரியா சொன்னீங்க, அதுதான் அடுத்து சொல்லலாம். அது அது இப்போ இவ்வளவு ஆதாரம் இப்போ சித்திரைக்கும் வச்சேன் தைக்கும் வச்சேன். அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன அதேதான் சொல்லுவாங்க. இவ்வளவு சொல்றீங்கல்ல, என்னைக்காவது நம்ம மாதத்தை தையில இருந்து சொல்லி பாத்துருக்குமா? சித்திரை வைகாசி ஆணி அப்படிதான் சொல்லுவோம் நம்மளோட. ஆனா அதுவும் கூட பாத்தீங்கன்னா தமிழ் பெயர் கிடையாது. இது எல்லாத்தையும் தமிழ் படுத்தி ஐயா பாவாணர் வச்சாரு. இன்றைக்கு மாசோ விக்டர் போன்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த ஒவ்வொரு மாதத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதத்திற்கு உண்டான ராசிகளின் பெயரை அப்படியே தமிழ் படுத்தி வச்சிருப்பாங்க. சுரவம் அப்படின்னு சொல்லி சுரவம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் மேழம் மேழம்ன்றது மேஷ ராசி மேழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வைப்பாங்க. இது வந்து நம்முடைய ஆண்டு தொடங்கினது சொலவடைப்படி பார்த்தாலும் சித்திரை அப்படின்னு தான் தொடங்கி இருக்குது. தையில இருந்து இன்னைக்குமே நம்ம ஆண்டு தொடங்கினது இல்ல அப்படின்னு வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்க சொல்ற வாதத்தை அப்படியே வைப்பாங்க. இதுல இவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் கொஞ்சமா அது சிந்திச்சு பாருங்க, சித்திர மாசத்துல அதிகபட்சமா நீங்க என்ன செய்வீங்க? பண்பாட்டு ரீதியா இவங்க போயிருவாங்க. தை மாசத்துல பண்பாட்டு ரீதியா போயிருவாங்க. அதிகபட்சம் நீங்க என்ன பண்ணுவீங்க? புது ட்ரெஸ் எடுப்பீங்களா? கோயிலுக்கு போவீங்க அதிகபட்சம். அது கூட இப்ப யாரும் பண்றது இல்ல, அது கூட இப்ப யாரும் பண்றது இல்ல, குறைஞ்சிருச்சு. கோயிலுக்கு போறது இல்லைன்னா வீட்டுல படைச்சு நம்ம செய்வோம். சித்திர மாசம் அந்த படையல் போட்டு எல்லாம் செய்வோம். ஆனா தை மாசம் அப்படி எடுத்துங்க, புது ட்ரெஸ் எடுப்போம். ஐயா தோ பரமசிவன் வந்து அறியப்படாத தமிழகம்ன்ற புத்தகத்திலயும் பண்பாட்டு ஆசைவுகள்ன்ற புத்தகத்திலயும் வந்து இந்த தை பொங்கலை பற்றி ரொம்ப சிறப்பா சொல்வாரு. இன்னமும் திருநெல்வேலி மாவட்டம் பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் நேரத்துல ஏதாவது ஒரு அவங்க வீட்டுல ஒரு கெட்ட சம்பவம் யாராவது இறந்துட்டாங்கன்னா பொங்கல் கொண்டாடாமலாம் இருக்கக்கூடாது. உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை மொழிவிட்டு பொங்கலை கொண்டாடிடணும். எந்த வித தீட்டு சாங்கியத்திற்குமே ஆட்படாத ஒரு திருவிழா அது பொங்கல் தான். புத்தாடை எடுப்போம், புத்தாடை எடுப்போம். தொடர் கொண்டாட்டமாவும் வரும்ல, அது தொடர் கொண்டாட்டமாவும் வரும். பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு வந்து பொங்கல் படைக்கிறது, அதுக்கு அடுத்த நாள் நாட்டு பொங்கல் வருது. எல்லாத்துக்கும் தொடக்கம் ஒண்ணு, விவசாயம் சார்ந்து வரும். விவசாயம் சார்ந்து வரும். முத நாள் எடுத்தீங்களா போகி, அது போகி இல்ல போக்கி. பழையதை போக்கி புதியதை தொடங்க போறோம். புதியதை தொடங்கிறதுக்கு போக்கி, அந்த போட்டு கொளுத்துற பழக்கம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா எடுத்துட்டு அதை புதுசுதான் மாத்திக்கும். வீட்டுல சுண்ணாம்பு அடிப்பாங்க, எல்லாமே புதுசா தொடங்குவாங்க. அப்ப அது அது அங்கிருந்து வந்த பழக்கம், அங்கிருந்து அது வந்தது. சரி, எல்லாமே இதெல்லாம் தான் நடுவுல வந்து சேர்ந்தது. அது அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. இப்ப இன்னமும் என் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அப்போ அதுக்கு தாண்டிய மறுநாள் வந்து நோன்பு எடுக்கிறதுன்னு ஒரு சடங்கு இருக்கும். இதை பத்தி இரா மன்னன் வந்து அதிகமா பேசியிருப்பாரு. நம்ம வீடுகள்ல இருந்த ஓலைச்சோடிகளை எப்படியெல்லாம் ஆடி பெருக்களை விடுறதுக்கு இவங்க பண்ணி ஆரிய பார்ட்னர்கள் செய்தாங்க சதி அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். இன்னமும் என் வீட்டுல அந்த பழக்கம் இருக்கு. கையில வந்து நோன்பு கயிறுன்னு ஒண்ணு கட்டிடுவாங்க. கட்டிட்டு பூவாட பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. பூவாட பெட்டினா நம்ம வீட்டுல இறந்து போன முன்னோர்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக ஒரு பெட்டி வச்சு அதை கொண்டாடுவாங்க. அதுல காதோல கருமணின்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த காதோல கருமணின்றது வேற ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுல இருந்த ஓலைச்சோடிகளுக்கு சான்றா அதை எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல விட்டுருணும். சரி, அந்த நினைவா இன்னமும் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அது என்ன நூல் கட்டுறது அப்படின்னா, அந்த ஓலைச்சோடி சுத்தி நூல் கட்டிருக்கும்ல, அதை எடுத்து நீங்க கையில கட்டிக்கிட்டு ஓலையை தூக்கி தண்ணியில விட்டுறணும். அந்த ஓலை கட்டோட போயிட்டாலும் கூட அப்படியே எடுத்துருன்றதுன்னா ஓலை அதை எடுத்து கையில கட்டிக்கிட்டு இது தண்ணியில விடணும்ன்ற பழக்கெல்லாம் இனி வரலாம். இது மாதிரி வந்து நம்ம போக்கின்னு வச்சிருந்தது அதை போகின்னு மாத்தி, அப்புறம் போகியம்னு மாத்தி அதை கொளுத்தி, அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் பெரும்பொங்கல் புத்தரிசி போட்டு நீங்க அதுல பயன்படுத்துற காய்கறிகளையும் பார்க்கணும். எல்லாமே நிலத்துக்கு அடியில விளையிறது. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கோவில் பிரசாதங்கள்ல இருக்கவே இருக்காது. இந்த கிழங்கு வகைகள் பூண்டு வகைகள் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரியர்களை பொறுத்தவரலாம் தீட்டு. நம்ம நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரே சொல்லியிருக்காங்க, வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடுறது நீங்க சாப்பிட மாட்டீங்க, காரணம் அவங்களுக்கு அதெல்லாம் தீட்டு. ஆனா நமக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டின் தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தரிசி, அதாவது அறுவடை முடிஞ்சு அது கிடைக்கிற அந்த புத்தரிசியை வச்சு பொங்கலை போட்டு எனக்கு இந்த விடயங்களை கொடுத்த சூரியனுக்கு நன்றி செலுத்துறேன். அதன் பிறகு மறுநாள் மாட்டு பொங்கல், அதன் பிறகு காணும் பொங்கல். காணும் பொங்கல் நம்மளுடைய நம்மளுடைய உறவுகளை எல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கவும் தெரியல, எனக்கு எங்க சின்ன வயசுல எங்க தாத்தா காலில் இருந்து காசு வாங்கியிருக்காரு. இதுக்குன்னே அவர் வந்து மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருப்பாரு. பெரியவங்களை பாக்கணுன்றதுக்கு ஊர் ஊரா போவாங்க.
வேலை விஷயமா நம்ம போயிட்டாங்கன்னா அப்ப நம்ம எங்க தாத்தாவை போய் பார்த்துட்டு அவர் காலில் விழுந்து காசு மரியாதை காசு பொங்கல் மரியாதைன்னு சொல்லுவாங்க, அதை பொங்கல் மரியாதை வாங்குவோம். அப்படி இந்த சிறப்புங்களாம் இதுக்கு இருக்குங்க. ஆண்டு தொடங்கிட்டதுனாலே அது ஒன்றும் அந்த சொல்றதுனாலே அது ஒன்றும் அங்க கிடையாது அப்படின்னு இது ஒரு வாதம் இருக்கு. இன்னி வரல இந்த இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படவே இல்லை. காரணம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் அதை பதிவு செய்யவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க விடயமா போயிருச்சு. இப்படியும் சொல்லிட்டாங்க, அப்படியும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க, அதையும் பழக்கத்துல வச்சிருக்காங்க, இதையும் பழக்கத்துல வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆனா என்னன்னா இதுல இன்னும் உறுதியா சொல்றாங்கன்னா பல்வேறு தமிழ் அறிஞர்கள் 1921 மறைமலையாடிகளின் தலைமையில ஒரு தமிழ் மாநாடு நடத்தினாங்க. அதே மாநாடு வந்து 1935 மறுபடியும் கூட்டப்பட்டது. அதில் வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா, மறைமலையாடிகள், பாவாணர், பெருஞ்சித்திரனார், அதன் பிறகு வந்து ராபி சேதுப்பிள்ளை, இன்னும் பலரும் கலந்துகிட்டு திருவள்ளூர் ஆண்டை தொடங்கணும், திருவள்ளூர் வந்து கிறிஸ்துவுக்கு 30 முன்னாடியே பிறந்துட்டாரு, அது வந்து தையில தான் தொடங்குது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நம்ம ஆண்டு கணக்க தொடங்கணும்ன்றதுதான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடிப்படையா அமைந்தது. அதுதான் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் கூட தான் வந்து அந்த 2006 இருந்து ஆட்சியில இருக்கும்பொழுது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவங்க அவங்களுடைய அரசியல் காலத்துல மாத்திட்டாங்க. இது வந்து இவங்களுடைய இந்த பந்தாட்டங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப இத சொன்ன இல்லையா, இது இத்தோட முடியல. சித்திர மாசத்துக்கு பதில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் மறைமலையடிகள் சொல்லவே இல்லை. அந்த மாநாட்டுல திருவள்ளுவர் வைகாசி அது பார்த்து சொல்றேன் பாருங்க, வைகாசி ஆணுட்டம்லதான் பிறந்தாருன்னு சொன்னாரு, தையில பிறந்தாருலாம் சொல்லல அப்படின்னா அதுக்கு அது என்னன்னா ஆதாரப்பூர்வமா அது சார்ந்து வெளியிட்ட ஒரு மலர்லயே எந்த இடத்துலயும் இந்த ஆண்டு தொடங்கணும்லாம் அவங்க பேசவே இல்லை அப்படின்றத ஆதாரப்பூர்வமா அவங்க திருவள்ளுவர் திருநாள் மலர் அப்படின்னு சொல்லிட்டு 1955 ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அது அது வரைக்கும் திருவள்ளுவருடைய சிறப்புகளை குறித்து என்னென்ன மாநாடுகள் நடந்தது அங்க என்னென்னலாம் பேசப்பட்டதுன்றத குறித்து ஒரு மலர் வெளியிட்டாங்க. அந்த மலர்ல கூட மறைமலையடிகள் திருவள்ளுவர் ஆண்டு தையில் தொடங்கணும் அப்படின்லாம் பேசல. வைகாசி அதாவது June 4 தான் பிறந்தாருன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் பதிவா இருக்குது அந்த புத்தகத்திலயும். இப்ப அதுவும் அவுட்டு. அப்ப என்னதான்டா தமிழ் புத்தாண்டு அப்படின்றது ஒரு குழப்பமாவே இருக்குன்றதுதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இப்ப இந்த பேட்டி கூட எப்படி முடிவு போகுதுன்னா உங்களுக்கு எது விருப்பமா அப்படி கொண்டாடிக்கீங்க முடிவா ரெண்டுமே கொண்டாடிக்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல தமிழர்கள் சிறப்பாக கை பயன்படுத்திய ஒரு ஆண்டுதான் இந்த பக்கம் தை தான் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா எல்லா விதத்துக்கும் சிறப்பு, எல்லாமே புதுசா தொடங்குற மாதம்னா தை தான். எனக்கு வந்து அதுலதான் உடன்பாடும் கூட, தை தான் வந்து உடன்பாடும் கூட. ஆனா அதற்காக இதை வந்து மறுத்துட்டும் போயிட முடியாது. ஏன்னா சித்தர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆரியர்களுக்கு எதிரானவர்கள், ஆரிய பண்பாட்டிற்கு எதிரானவர்கள். அகத்தியர் 1000 ஆகட்டும், அதன் பிறகு வந்து போகருடைய சீடர் புலிப்பாணி ஆகட்டும், அதன்படி இடைக்காடர் சித்தர் ஆகட்டும், இடைக்காடர் பாடல்கள்லாம் எடுத்து படிச்சீங்கன்னு வச்சீங்களா, அந்த அளவுக்கு ஆரியர்களை போட்டு பொழந்து எடுத்துருப்பாரு. அவர் வந்து ஆரியர்கள் பயன்படுத்தி 60 தனி வெண்பா எழுதினாருன்றதெல்லாம் நம்பவே முடியாது. அது மாதிரி சொல்லலாம். என்னால வந்து இதுதான் நான் என்னன்னா இதுவரையிலும் இருக்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனவே நான் என்னுடைய மனசுக்கு சொல்ற மாதிரி சொன்னா இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, ரொம்ப தெளிவா எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அதான் ரெண்டுமே நம்ம பண்டிகை தான், தமிழ் புத்தாண்டு ரெண்டுத்துக்குமே போதுமான தரவுகள் இருக்கு. நமக்கு மனசுக்கு என்னைக்கு பிடிச்சிருக்குதோ நம்ம சந்தோஷமா இதுல இன்னொரு என்னன்னா இதுல என்ன சித்திரகுமார் நான் இன்னும் இதுல வானியல் விஷயங்களுக்கு எல்லாம் போல, இதுல இந்த பக்கத்துல இருந்து சில வானியல் விஷயங்கள்லாம் வரும், அந்த பக்கத்துல இருந்து சில வானியல் விடயங்கள்லாம் வரும். கேக்குறவங்களுக்கு வந்து என்னடா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி போரிங்கா போயிடும். ஆனா ரெண்டு பேருடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறவங்க தமிழர்களுடைய பண்பாட்டு இதுதான் அப்படின்னு பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்னன்றேன்னா சங்கியை விட்டுருங்க. ஆனா மாரிராஜன் மாதிரியான ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து நம்ம உண்மையிலே மதிக்கணும். அவர் எல்லாம் சங்கிங்களை எதிர்க்கிறவர். ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்க என்னன்னா இப்படி ஒரு ஆரிய இழிவுதான் நமக்கா அப்படின்னு சொல்லி இந்த புராண கதையா நம்ம ஆண்டு தொடக்கணும்னு அவங்களும் ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்றாங்க. எல்லா குழப்பங்களுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் எதையுமே குறிப்பிடாம போனதுதான் இத்தனைக்கும் காரணமா இருந்தது. சரி அவ்வளவுதான், இது இதை பத்தி சொல்றதுக்குன்னா இவ்வளவுதான் இருக்கு. சரி சரி, பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கு பேசு தமிழா பேசு சார்பாகவும் தமிழர் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப நன்றி மகிழன்னா, நேரத்தை நன்றி.